வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு சர்க்கரை ரேஷன் அட்டைக்கு உண்டா. தமிழகத்தில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. NPHHS, அப்புறம் NPHH, அப்புறம் NPHHNC, அப்புறம் PHH மற்றும் PHHAAY. இதில் PHH மற்றும் PHHAAY அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ரேஷன் அட்டையும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. மேலும் இந்த NPHH அப்படின்னு சொல்கிறது வறுமை கோட்டிற்கு கீழே இல்லாத ரேஷன் அட்டை, ஆனால் அரசாங்கத்திடம் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். அதாவது உதாரணத்துக்கு பொங்கல் பரிசு, அப்புறம் வந்து கொரோனா நிவாரண நிதி உள்ளிட்ட அனைத்து நிதி சேவைகள் மற்றும் இலவசங்கள், மலிவு விலையில் பொருட்கள் அனைத்துமே NPHH ரேஷன் அட்டை, PHH மற்றும் PHHAAY இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டை கிடைக்கும். ஆனால் NPHHS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷன் அட்டைக்கு அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளும் கிடையாது. அதாவது இது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது சுகர்காரன்னு சொல்லுவாங்க. அரிசியை தவிர ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த NPHH ரேஷன் அட்டை, NPHHS ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு சர்க்கரை கார்டுக்கு உண்டா? ஜனவரியில் வழங்கப்படவுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்காக அரிசி கார்டுக்கு மாற வாய்ப்பு அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சர்க்கரை கார்டுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அதாவது இந்த NPHHS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷன் அட்டையில் நிறைய ஏழ்மையானவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியா, அதாவது எப்படின்னா டெக்னிக்கல் ஃபால்ட்னால இது கிடச்சிருக்கு, ஸோ எங்களுக்கு வந்து அரிசி ரேஷன் அட்டையாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் NPHHS ரேஷன் அட்டை இருந்தனால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.